இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவிற்கு எதிரான போராட்டங்களை ஆரம்பித்துள்ளார்கள் இஸ்ரேல் பிரஜைகள். அதன் அடிப்படையிலே ஏற்கனவேயும் பல்வேறு தடவைகளில் இது போன்ற போராட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. என்றாலும் கூட இப்போது ஆரம்பித்திருக்கின்ற இந்த போராட்டம் மிகவும் பெரிய ஒரு போராட்டமாக ஆரம்பித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் இஸ்ரேலினுடைய தலைநகரான டெல் அவீவை மையமாக கொண்டு நேற்று இரவு அளவிலே இஸ்ரேலினுடைய ஆயிரக்கணக்கான மக்கள் பிரஜைகள் பாதையில் இறங்கி தடைகளை உடைத்துக் கொண்டு அங்கே பாதைகளுக்கு வந்து அவர்கள் போராட்டத்தினை ஆரம்பித்திருக்கிறார்கள். கையிலே இஸ்ரேல் பிரதமர் சிறையில் இருப்பதை போன்ற காட்சிகளை ஒத்த பதாகைகளையும் சுலோகங்களையும் தாங்கியவாறு அவர்கள் தங்களுடைய கோஷங்களை எழுப்புகிறார்கள். முக்கியமாக தங்களுடைய நாட்டினுடைய பணைய கைதிகள் வெளியிலே இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 130 மேற்பட்டவர்கள் இருப்பதாக அறிகிறார்கள். அவர்களை வெளிக்கொண்டு வருவதற்காக அல்லது பலஸ்தீனிலிருந்து மீட்டுக்கொண்டு இஸ்ரேலுக்கு வருவதற்கான எந்தவித ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளையும் இஸ்ரேல் பிரதமர் எடுக்கவில்லை என்பதுதான் இவர்களுடைய மிக முக்கியமான குற்றச்சாட்டாக இருக்கிறது. இதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது இங்கு நாம் எமது அரசாங்கத்தை நியமித்திருப்பது எங்களுடைய ஆட்சியினுடைய வகிபாகம் என்பது எங்களுடைய மக்களின் பாதுகாப்புக்காக இருக்க வேண்டுமே தவிர எங்கள் மக்களினுடைய உயிரை பணயம் வைப்பதாக இருந்துவிடக்கூடாது. தற்போது இஸ்ரேலினுடைய பிரதமர் அதனையே செய்கிறார். எமது இறையாண்மையை அவர் பேணுவதற்கு தவறிவிட்டார். இஸ்ரேல் மக்களினுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கிவிட்டார். தேவையற்ற ஒரு யுத்தமாக இப்போது தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த யுத்தத்தினூடான இழப்புகளும் பொருட்செலவுகளும் இதர செலவுகளும் அதிகரித்து கொண்டிருக்கின்றன. இதன் காரணமாக மக்களினுடைய அன்றாட வாழ்க்கை ஸ்தம்பித்திருக்கிறது என்ற ஒரு கோரிக்கையை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதோடு இஸ்ரேலினுடைய தேர்தலை விரைவில் நடாத்த வேண்டும் என்றால் இஸ்ரேலினுடைய பாராளுமன்ற பொது தேர்தல் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய சூழலில் போருக்கு பிறகுதான் தேர்தல் என்ற ஒரு நிலையில் இப்போது அரசாங்கம் இருக்கிறது. ஆனால் அப்படி இருக்க முடியாது. எங்களுக்கு தேர்தல் வேண்டும். எங்களுக்கான ஆட்சியை விரைவில் நாங்கள் மாற்றி அமைப்பது அல்லது இந்த ஆட்சியை தொடர்வதா என்பது தொடர்பில் வாக்களிப்பதற்கான உரிமையை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பது அவர்களுடைய இன்னொரு கோரிக்கையாக இருந்திருக்கிறது. இஸ்ரேல் பிரதமருக்கு எதிரான காரசாரமான வார்த்தைகளை அங்கு கூடியிருந்த மக்கள் பயன்படுத்துவதை கண்ணுற்றதாக சர்வதேச செய்தியாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சர்வதேச செய்திகளின் பிரகாரமாக இந்த போராட்டத்தை அதாவது கலவரங்களாக இந்த போராட்டம் இடம்பெறவில்லை என்றாலும் இந்த போராட்டம் அமைதி வழி போராட்டமாகத்தான் இடம்பெற்றிருக்கிறதே தவிர இந்த போராட்டங்களில் வைக்கப்பட்ட கோஷங்கள் தான் பாரிய அதாவது அனைவருடைய கவனத்தை மீறுத்த ஒரு விடயமாக மாறியிருக்கிறது. இஸ்ரேல் பிரதமருக்கு எதிரான போராட்டங்கள் தொடர்ந்து வலுத்து வரக்கூடிய நிலையில் அதன் மற்றொரு கட்டமாகத்தான் இந்த போராட்டமும் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக இஸ்ரேலினுடைய பிரதமரின் அமைச்சரவை போர்க்கால அமைச்சரவையில் கூட அவருக்கு எதிரான பூகம்பங்கள் அவ்வப்போது கிளம்பும். அவருடைய அமைச்சர்களே அவரை எதிர்த்து விமர்சனம் செய்கின்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். நிலையிலே இஸ்ரேல் பிரதமரினுடைய பதவி விலகல் ஒன்றே தற்போதைக்கு ஒரு உயரிய தீர்வு என்று அவர்கள் கருதுகிறார்கள். இந்த நிலையில் தங்களுடைய நாட்டிலிருந்து மீட்டெடுத்து வர வேண்டிய பணைய கைதிகளுக்கு முன்னுரிமை கொடுங்கள் என்பதுதான் அவர்கள் அனைவருடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது.